ஓம் நமோ சுகதேவாய நமஹ. இந்த ஆண்டு 2023 ஜூன் மாதம் 9ஆம் தேதி தமிழ் வருஷ பிறப்புப்படி சோபகிருது வருஷம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபட்சம் சஷ்டி ஸ்திதி அன்று ஸ்ரீ விஜயபிரம்ம ஸ்ரீ காந்தி குருஜி அலைஸ் குமார் குருஜி அவர்களின் குரு பூஜா மற்றும் ஆராதனா கொண்டாடப்பட்டது. நம்ம ஆசிரமத்தினுடைய அன்னதானங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கின்றது, விமர்சையாக நடந்து கொண்டிருக்கு. அன்னதானத்தினுடைய மகிமையை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா இந்த பஞ்சகோசங்களில் உடம்பில் உள்ளதில் அன்னமயம் ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த பஞ்சகோசத்தில் இந்த அன்னமயம் இருந்தால் தான் மற்றது எல்லாம் அழுக்கடுத்து அடுத்து 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 இருக்குது. பிராணமயம், புத்திமயம், மனோமயம் எல்லாம் இருக்குது. இந்த ஆசிரமத்தில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அன்னதானத்தில் பங்கு பெறுறவங்க பூரா நம்ம டிவோட்டிஸ் அத்தனை பேரும் பங்கு பெறுவாங்க. உடலாலையும் உள்ளத்தாலும் பொருளாலும் அவர்கள் பங்கு கொள்வது இங்கே இருக்கிற மாதிரி வசுதேவ குடும்பம்னு சொல்லுவாள் ஒவ்வொரு இடத்துலையும். அந்த வசுதேவ குடும்பம் மாதிரியே இந்த இடத்துல குருஜியினுடைய அனுகிரகத்தில் நடந்து கொண்டிருந்தது. குருஜி இருக்கிற சமயத்தில் எப்படி நடந்ததோ அதே மாதிரியே இங்கே நடக்கிறது. இதை நீங்கள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த அன்னதானத்தினுடைய மகத்துவம் ஒரு கதையில் கூட கேட்டு மகாபாரதத்தில் கேட்டிருப்பீங்க. கர்ணன் எல்லா தானமும் பண்ணார். அவருடைய தி சமயத்தில் அங்கே போகும்பொழுது நரகத்துக்கு ஒரு க்ஷணம் லேட்டாக போச்சு அவருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அன்னதானத்தை பண்ணாததுனால அப்படின்னு சொன்னார். எல்லா தானத்தை விட சிறந்தது அன்னதானம், முக்கியமான தானம் அது. அதனால் அன்னதானத்துக்கினுடைய மகிமையை இதை விட மகாபாரதம் சொன்னதை விட இன்னும் ஜாஸ்தி சொல்ல முடியாது. திருவள்ளுவரும் அதே சொல்லியிருக்கார். எல்லா கவிஞர்களும் எல்லா இதுவும் சிவனடியார்கள்லாம் பகவானே இந்த இடத்தை பற்றி சொல்லியிருக்கார், அன்னதானத்தை பற்றி. அதனால் இந்த அன்னதானம் இந்த ரொம்ப முக்கியமான இதில் நம்ம இதில் குருஜி சொல்லுவார். இன்னொன்று என்ன, அன்னதானம் பண்ணும்பொழுது குருஜி எல்லார்ட்டையும் கேட்பார் எப்படி இருக்குது என்ன, எல்லா ஃபீட்பேக் எல்லாம் கேட்டுருப்பார். இது எப்படி இருந்தது, இது எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், எல்லோரும் எந்த விதமான திருப்தியாக இருந்ததா, வேறு என்னென்ன பண்ணணும், அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்டுகிட்டே இருப்பார் குருஜி. எப்போதுமே எந்த இதுலேயுமே கேட்டு 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 மறுபடியும் இம்ப்ரூவ்மெண்ட், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இதில் அன்னதானத்தை பற்றி சொல்ல வேண்டிய இது சுகர் பிரம்மரிஷியினுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அன்னதானம் எல்லாருக்குமே தெரியும்.